السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome back to my channel. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة. أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. فتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة. هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى. يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. நமது நாட்டின் 74வது குடியரசு தின விழாவிற்கு குடியரசு தின விழா கொண்டாட்டத்திற்கு சங்கத்தில் நடைபெறும் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவர் ஹாஜி முகமது சாலிஹ் காக்கா அவர்களையும் முன்னிலை வைக்கின்ற சங்கத்துடைய நிர்வாகிகளையும் கிராத் ஓதியா முகமது தௌபிக் ஹாபில் அவர்களையும் சிறப்புரையாற்றவர்கள் தந்திருக்கின்ற தலாகியா அரபிக் கல்லூரிய பேராசிரியரும் கடற்கரை தெரு ஜும்மா பள்ளியுடைய இமாமாகிய சஃபியுல்லா அன்வாரி ஹஜரத் அவர்களையும் இந்த தினம் நம் சண்டை சார்பாக கௌரவிக்க இருக்கின்ற சகோதரர் டி அப்துல் ஹமீத், சகோதரர் ஏ ஆர் ஃபாயிஸ், சகோதரர் எம் அப்துல்லா மற்றும் சங்கத்துடைய நிர்வாகிகள், சிசியா சிஸ்வா நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மொஹல்லாவாசிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்தியா சுதந்திரம் பெற்றது என்பதை விட இந்தியா ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட இந்த நாள் மிக முக்கிய நாள். இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று அறிவிக்கப்பட்டதை கொண்டாடக்கூடிய கட்டாயத்தில் கடமை நமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. அவர்களிடமிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் வாங்கியாகிவிட்டது. இப்பொழுது இதற்கு அடுத்தபடியாக இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும், இந்தியாவில் என்னென்ன உரிமைகள் மக்களுக்கு தரப்பட வேண்டும், இந்தியா எப்படி ரன்னாக வேண்டும் என்ற அந்த கேள்வி. அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்புரையாற்றிய சஃபியுல்லாஜித் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுது சங்கத்துறை தலைவர் அவர்கள். நம்ம ஊரை சேர்ந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, நீண்ட தூரம் சைக்கிளில் பயணம் செஞ்சாங்க. சுமார் 100 நாட்கள், 8000 கிலோமீட்டர், பலவிதமான கிளைமேட்டு, காடு முரடான பாதை எல்லாத்தையும் கடந்து எல்லா உதவியெல்லாம் திரும்பி வந்தாங்க. அவங்கள வந்து சங்கம் கௌரவிக்கிறது. அதில் முதலாவதாக சகோதரர் டி அப்துல் ஹமீத். சங்கத்துடைய செயலாளர் சகோதரர் ஏ ஆர் ஃபாயிஸ்,
சங்கத்துடைய துணை தலைவர். அதற்காக அவருடைய உறவினர் பெற்றுக் கொள்வார். அடுத்தது சிஎம் நிலையில உள்ள ஒரு டிரான்ஸ்பார்மர்ல வந்து மின்சார ஊதிய பணியில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அதை சற்ற தாமதிக்காம தன்னுடைய உயிரை பணைய வச்சு அல்லாஹ்வுடைய உதவியால் அவரை காப்பாற்றினார். அதற்காக சகோதரர் எம் அப்துல்லா அவர்களை கௌரவிக்கிறோம். அதற்காக சங்கத்துடைய பொருளாளர் சிறப்பாக நடைபெற்றது. இந்த அழைப்பு ஏற்று வந்த அனைத்து அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தேசிய கீதம் அனைவரும் எழுந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜனநலமல்லநாயக ஜய ஜெயபாரத பாகவிதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராட்டா திராவிட உக்கல வங்கா விந்த ஹிமாச்சலய முனா கங்கா உட்கல ஜல திலரங்கா தவசு பலாமே ஜாஹே தவசு பாசிச மாஹே காஹே தவஜய ஆதா ஜனகன மங்கள நாயக ஜய ஹே பாரத பாக்கிய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே.